Hello FLVS, in the video la UNO human rights details paapom. Second World War, in the porukku piragu UNO, United Nations Organization, ஐக்கிய நாடுகள் அமைப்பு மனித உரிமைக்காக உருவாக்கப்பட்டது. ஃப்ரேஸ்ங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஃப்ரான்ஸ், ஆர் ரஷ்யா, ஏ அமெரிக்கா, சி சைனா, இ இங்கிலாந்து, இந்த ஐந்து நாடுகளும் வீட்டா பவர் உள்ள நாடு. 24 அக்டோபர் 1945 யுஎன்ஓ அமைக்கப்பட்டது. 12 அக்டோபர் 1993 நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன். 17 ஏப்ரல் 1997 ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் தொடங்கப்பட்டது. இரண்டு நாட்கள் முக்கியமானது. 1 10th December ஹியூமன் ரைட்ஸ் டே, இன்னொன்று 8th March இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நேஷ்னல் லெவலில் 5 பேரை பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் சேர்பர்சன், ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு மெம்பர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இன்னொரு மெம்பர் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். இன்னும் அதர் 2 மெம்பர்ஸ் வந்து நாலேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கவங்க. 5 வருடம் இந்த பொறுப்பில் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் 5 வருடம் பண்ணுவாங்க. 70 வயது வரை தான் இருக்க முடியும். ஸ்டேட் லெவல் ஹியூமன் ரைட் கமிஷனில் 5 பேர் தான். ஒரு சேர்பர்சன் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். 1 மெம்பர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். இன்னொரு மெம்பர் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் அல்லது ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். அதர் 2 மெம்பர்ஸ் நாலேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ். பீரியட் ஆஃப் இயர்ஸ் 5 வருடம். திரும்ப 5 வருடம் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வயது 70க்குள்ளே தான் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் அசம்பிளி, அப்போசிஷன் லீடர்கிட்ட வாங்கிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹியூமன் ரைட் கமிஷனில் இருக்கணும்னா அட்வொகேட் 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜென்ரல் அசம்பிளி யுஎன்ஓக்கு செக்ரட்டரி ஜென்ரல் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க டேர்ம் வந்து 5 இயர்ஸ். திரும்ப நம்ம ரீஅப்பாயின்மெண்ட் 5 இயர்ஸ்க்கு பண்ணிக்கலாம். யுஎன்ஓவில் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1 வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்டு, 2வது எக்கனாமிக் சோஷியல் கல்ச்சுரல் ரைட். சிவில் ரைட்டில் வாழ்க்கை, சுதந்திரம், சம உரிமை, குழந்தை பருவம், தாய்மை, அடிமைத்தனம் இல்லாமல் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்கனாமிக் ரைட்ஸில் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, வர்த்தக வியாபார குழு அமைப்பு, படிப்பு, பண்பாடு இதெல்லாம் வரும். ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுங்கிற தலைப்பில் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வியனாவில் 1993 நடத்தப்பட்டது. விமன் ரைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஹிந்து விடோ ரீமேரேஜ் 1856, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, பேரண்டல் ப்ராப்பர்ட்டி பெண்களுக்கு வர்றது 1956, டவுரி இல்லைன்னு சட்டம் வந்தது 1961. அது போல் இன்டீசெண்டாக பெண்களை மேகசின்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை 1999 கொண்டு வரப்பட்டது. பெண்கள் நலனுக்கான அமைப்புகள் டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷன், பெண்ணுரிமை இயக்கம், அதுக்கடுத்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இன்னர்வீல் கிளப், இதெல்லாம் வந்து உதவி புரியறதுக்காண்டி வந்தது. யுஎன்ஐசிஇஎஃப், யூனிசெஃப்ங்கிற அமைப்பு, யுனைடட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்ட், இது வந்து குழந்தை நலத்திட்டத்துக்கு உரியது. சைல்டு ரைட்ஸ்னு பார்க்கும்போது ஆர்டிக்கிள் 39F ஹெல்த் கேர் பற்றி, ஆர்டிக்கிள் 45 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஆர்டிக்கிள் 24 சைல்டு லேபரை வந்து இல்லாமல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. குறிப்புகள் நிறைந்த இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.